ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிசிசிஐ சார்பாக ஜூன் 12ஆம் தேதி விருது வழங்கும் விழா பெங்களூரில் நடத்த போகிறாங்களாம். இந்த விருதில் இந்திய அளவில் சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு வழங்கக்கூடிய உயரிய விருதான பாலி உம்ரேகர் விருதை எந்த வீரருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. எந்த வீரருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய கிரிக்கெட் அணியோட கேப்டன் விராட் கோலிக்கு தான் வந்து இந்த விருதை வந்து கொடுக்க போகிறாங்களாம். 2016-2018 வரைக்கும் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியானது நிறைய போட்டிகளில் சிறப்பாக விளையாண்டுருக்காங்க, நிறைய சாதனைகளும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் சிறந்த பெஸ்ட் பிளேயராக விராட் கோலியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால தான் வந்து விராட் கோலிக்கு இந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியும் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய வெற்றிகளை குமிஞ்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் 2016-2017 வரைக்கும் இந்திய பெண்கள் அணியில் சிறப்பாக செயல்பட்ட ஹர்மன்பிரீத் கவுருக்கும், 2017-2018 வரைக்கும் சிறப்பாக செயல்பட்ட ஸ்மிருதி மந்தனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் சர்வதேச அளவில் சிறந்த வீராங்கனைகள் அப்படின்ற விருதை வந்து கொடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விருது வழங்கும் விழாவில் ஜெகமோகன் டால்மியா அப்படின்னு 4 விருதுகள் வந்து வழங்க போறாங்க. இந்த விருதுகள்லாம் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்லேயே அதிக ரன் எடுத்த வீரர், அதிக விக்கெட் எடுத்த வீரர், 16 விஜய் மெர்ச்சன்ட் கோப்பையில சிறப்பா செயல்பட்ட வீரர் வீராங்கனைக்கு இந்த விருதுகளை வந்து வழங்க போறதா அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருதை விராட் கோலிக்கு வந்து கொடுக்க போறாங்க. இந்த விஷயம் வந்து விராட் கோலி ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.